அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயோ பாட்டனி. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்டனி இதுக்கு எல்லாமே ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. அதோட பிடிஎஃபோ லிங்க்கும் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பிடிஎஃப் வேணும்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பயோபாட்டனிக்கான ஆன்சர் கீ பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்னி அந்த பயோபாட்னி ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலும் சரி, இல்லை இந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலும் சரி, மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே வந்துன்னு அது கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் டூ கொஸ்டின் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ், 35க்கு 30 வந்தனது உங்களால் எடுக்க முடியும். அதேமாதிரி 1 மார்க்ஸும் நம்ம 50 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பாட்னி, பயாலஜி, அதாவது பயோ பாட்னி, பயோ சுவாலஜி, பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம டெய்லியும் வந்து பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட என்னென்ன இருக்கோ, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது எது எடுக்கிறனோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம்லுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், 70 out of 70 கூட உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அது முடியும். நீங்கள் வேணால் கொஸ்டின் பேப்பர், பாட்னி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துங்க. நம்ம அப்லோடு பண்ண கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துங்க. இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு லெசன் வைஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட நம்ம வந்து அது முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு அப்லோட் பண்ணோம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துங்க. இதில் கீ ஆன்சர் ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மட்டன் எழுத்தண்டு ஜிஞ்சுபெரை தான் சரியான விடை. செகண்டு பார்த்திங்க அப்படின்னா கேக்டேசி, அது வந்து அது சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1862-1863 அந்த மென்டல் ஆய்வு செஞ்சது தான் சரியான விடை. அதுக்கடுத்து கேரிக்கா, இதுதான் வந்து அது சரியான விடை. அதுக்கடுத்து 5th 1 மார்க் பார்த்திங்கன்னா, நீங்கள் அட்டம்ப்ட் பண்ணியிருந்தாலே ஆன்சர், ஏன்னா ஆப்ஷன் வந்து அது தப்பாக கொடுத்துருந்தாங்க, அதனால் நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே சரி. 6th 1 பார்த்திங்க அப்படின்னா இரட்டிப்பு மரபணுக்கள் 15:1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு இணை ஒத்திசைவு குரோமோசோம்கள் இருமடிய தொகுதியிலிருந்து இழக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்ன, அது டெட்ராசோமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர். 8th 1 மார்க் பார்த்திங்கன்னா ஆல்ஃபன்ட் ஹச் ஸ்டார் ஸ்டீவன், அதான் வந்து அது சரியான விடை. அதுக்கடுத்து 9th 9 பார்த்திங்க அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது 4 வந்து அது பண்ணியிருந்தால் போதும் சரிங்களா. அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆப்ஷனுக்கு பாயிண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 6.5 மார்க், அதனால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. 10th கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா, மறைத்தலுக்கான டெஃபினேஷன் நீங்கள் எழுதியிருக்கணும், அதுக்கு வந்து 2 மார்க்கு. 11th கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா, மரபணுக்களோட வரைபடம், அதுக்கான ஆன்சர் வந்து அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12th கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா, மரபியல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன், 2 வகையான டெஃபினேஷன் இருக்குது. நீங்கள் இதில் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கான மார்க்ஸ் கொடுப்பாங்க. பாரம்பரிய பண்புகள் எவ்வாறு பெற்றோர்மையிலிருந்து சந்தையில் கடத்தப்படுகிறது அப்படின்னு போட்டிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து மெலிட்டோஃபில்லி அப்படிங்கிறதுக்கு, தேனீக்கள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு மெலிட்டோஃபில்லி அந்த இது எழுதிந்தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து டப்பிட்டோட அந்த இது போலன் கிட்டு, அதை பற்றி எழுதிந்தீங்கன்னா, டப்பிட்டர் மூலம் உருவாக்கப்பட்ட மகரந்த தொகுதி மேற்பரப்பில் காணப்பட பிசுபிசுப்பான எண்ணெய், அதுக்கு 1 மார்க்ஸு. அதுக்கடுத்து பூச்சிகளை கவர புதர்விதரா கதிர்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து அது 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, யாதொரு அல்லீலும் பெரிதொரு அல்லீலை கட்டுப்படுத்துவதில்லை மற்றும் அல்லீலுக்கிடையான இடைச்சி செயல் முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படின்னு எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 16th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வரைஞ்சிருந்தால் உங்களுக்கு 2 மார்க்கு. படத்துக்கான பார்ட்ஸ் வந்து ஏதாவது 2 பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம், அது ஏதாவது 3 பாயிண்ட் வந்து அது எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டினுக்கு, இங்கே இருக்கிற ஆப்ஷன் 3 பாயிண்டில் எந்தெந்த பாயிண்ட் எழுதிருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கருவுறா இனப்பெருக்கம், அது வந்து அந்த ஆண் பெண் கேமெட்டுகளை இணைவென்று நடைபெறும் இனப்பெருக்கம் கருவுறா இனப்பெருக்கம், இது எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டு, இதில் குண்டல் பகுப்பு நடைபெறுவதில்லை அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்துனது 1 மார்க் வந்துனது கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டின் வந்துனது 3 மார்க்ஸில் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்துனது 3 மார்க்கு குறைச்சிருவாங்க. அந்த கம்பல்சரி தவிர மற்றது எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் குறைச்சிருவாங்க, அதனால் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது 5 பாயிண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துனது 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு என்னது கொடுத்துருவாங்க அந்த நுண்ணுயிர்த்துருவாக்கத்தோட படிநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப. அதுக்கடுத்து கருவுந்திசோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்நிலை கருவுந்திசு உட்கருப்பாக படிந்து உருவாகும் திசுக்கு பேர் கருவுந்திசு அப்படின்னு எழுதியிருந்தீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கருவுந்திசுவை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மார்க்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. படம் ஏதாவது வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 21st 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மரபோடு அமைவிட எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள், அதில் நீக்கத்தை பற்றி எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து இரட்டிப்பாதல் பற்றி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. இடம்பெயர்தல் பற்றி எழுதினீங்க அப்படின்னா ஒரு மார்க்ஸு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு டிராவில் ரெண்டு டவருமே வரைஞ்சிருந்தால் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு மார்க்ஸ், மொத்தம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துனது கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அல்லது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கிற ஆன்சர் வந்துனது எழுதணும். நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மேலே இருக்கிற டெஃபினேஷன் எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கு, கீழே இருக்கிற டேபிள் எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கொடுத்துருவாங்க. இதுதான் இதற்கான ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வேறு சில சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணாத சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுக்குறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் ரிட்டனாக ஒரு ஆன்சர் கீ எழுதி வந்தது அப்லோட் பண்ணியிருப்பேன், அதுவும் இதுவும் வந்துனது சேமாக இருக்கும். ஒரு சில இது வந்துனது சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே வந்து பிரித்து பிரித்து மார்க்ஸ் வந்துனது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துனது பயோபாட்டனிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பயோசுவாலஜிக்கு நான் வந்துனது அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.